வணக்கம் தமிழறிவியின் அன்பு நேயர்களே, உங்கள் ராசிக்கான இன்றைய பலன்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இன்று 8ஆம் திகதி, அக்டோபர் மாதம், 2020 வியாழக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்கான பொது பலனை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னர் நீங்கள் புதிய நேயர்களாக இருந்தால் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க, இப்ப 12 ராசிகளுக்கான பொது பலனை பார்க்கலாம். மேச ராசி அன்பர்களே, இன்று எந்த செயலையும் துணிச்சலோடு செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கிட்டும். தொழில் ரீதியான வெளியூர் பயணங்களில் சாதக பலன் உண்டாகும். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். கடன் பிரச்சினை தீரும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உற்ற உறவினர்களால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படும். உடல் ஆரோக்கிய ரீதியான சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலம் உண்டாகும். பணவரவு ஓரளவு சிறப்பாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று தொழில் வியாபாரத்திலிருந்த போட்டிகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் கிட்டும். வருமானம் பெருகும். உத்தியோகத்தில் சிலருக்கு வெளியூர்களில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். சுப காரியங்கள் கைகூடும். கடக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படலாம். எடுக்கும் முயற்சிகளில் நிதானமாக செயல்பட்டால் அனுகூலம் கிட்டும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. தொழில் ரீதியான வெளியூர் பயணங்களால் நற்பலன் கிடைக்கும். தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று தொழில் ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். திருமண சுப முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த உதவி தாமதமின்றி கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூல பலன் உண்டாகும். உற்ற உறவினர் வருகை மகிழ்ச்சியை அளிக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகள் பெருமைப்படும்படி நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். கடன்கள் குறையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மன குழப்பத்துடன் காணப்படுவீர்கள். பிறரிடம் தேவையில்லாமல் கோபப்படும் சூழ்நிலை உருவாகும். உங்கள் ராசிக்கு காலை 9:47 வரையில் சந்திராசிரமம் இருப்பதால் எதிலும் அமைதியாக இருப்பது நல்லது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட காலதாமதம் ஆகும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு காலை 9:47 மேல் சந்திராசிரமம் இருப்பதால் செய்யும் செயல்களில் கவனம் தேவை. மற்றவர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் நடைபெறும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வியாபார ரீதியான வெளிவட்டார நட்பு கிட்டும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் இல்லம் தேடி ஆனந்தமான செய்தி வந்து சேரும். உறவினர்களால் உதவி கிடைக்கும். பொன் பொருள் வாங்கி மகிழ்வீர்கள். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிட்டும். சேமிப்பு உயரும்.
கும்ப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்க நேரிடும். எடுக்கும் முயற்சிகளுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிட்டும். தொழில் சம்பந்தமாக வழக்கு விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். இதிலும் கவனம் தேவை. மீனம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெற அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லுவது நல்லது. ஒற்ற உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் சற்று செலவுகளும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பது நல்லது. நீர்கள் இதுவரை நேரமும் 12 ராசிகளுக்கான பொது பலனோடு இணைந்திருந்தீர்கள். பொது பலனை எமக்கு கணித்து கொடுத்தவர் ஜோதிடர் மாமணி முனைவர் முருகபால முருகன். தொடர்புகளுக்கு சென்னை 0091-72-1-63-1. சார் நேர்களை மீண்டும் நாளையும் இதே போன்று 12 ராசிகளுக்கான பொது பலனோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.